ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் ஆஸ்திரேலியா, மிஸ்டர் ஜீவா அவர்கள். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜீவா, நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஏடிஎம்கே ஸ்பெசிஃபிக் குவெஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வர மாதிரி இருக்குது. யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருக்குமா, இபிஎஸ் சாதகமாக இருக்குமா? இப்போ நீங்கள் 2021 நடந்த சட்டமன்ற தேர்தல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 66 எம்எல்ஏ கொடுத்துருக்குறாங்க. அந்த 66 எம்எல்ஏல 64 எம்எல்ஏக்கள் இன்று திரு இபிஎஸ் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. தொண்டர்கள் 95%, பொதுக்குழு உறுப்பினர்கள் 98.5%, மக்கள் இவங்க எல்லாருமே திரு இபிஎஸ் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மையான நேர்மையான தீர்ப்பு வருமானால் நிச்சயமாக இடைக்கால பொதுச் செயலாளர் அவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளராக ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. அந்த 66 எம்எல்ஏன்னு சொன்னீங்க இல்லையா, நிச்சயமா அது வந்து அவங்க போட்டி போடும்போது இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து தானே போட்டி போட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தரை ஒண்டி எப்படி தள்ளுறது, எந்த வகையில் நியாயம் சார்? ஜனநாயக நாட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போட்டி போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து 66 எம்எல்ஏல 64 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைமையாக ஏற்றுக்கும் போது ஜனநாயக நாட்டில் நீங்கள் எப்படி தெரியுது வெளியே அமைச்சிட்டீங்க அப்படின்னும் போது அவரை வந்து ஓரம் கட்டிட்டீங்க. உண்மையான தலைவராக அவர் இருந்திருந்தாருன்னா ஒரு 10 பேராது அவர் பின்னாடி போயிருக்கணுமே. நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டீங்களே. அது சரி, அவர் அதை பண்ண முடியலையா அப்போ? ஆமாம், உண்மையாகவே அந்த லெவலில் எல்லா மீடியாவும் இதே தான் சொல்கிறாங்க, காசு கொடுத்து வாங்கிட்டாரு, காசு கொடுத்து வாங்கிட்டாரு, காசு கொடுத்து வாங்கிட்டாருன்னே வச்சுப்போம். அப்போ என்ன, எது, எந்த அடிப்படையில், என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இல்லை தான் அதில் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே சொல்கிறது தான். பட் இருந்தாலும் வந்து நாங்களும் தான் சொல்லலாம், காசு கொடுத்து திமுக ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்கிறோம். சொல்லுங்கள், ஆதாரம் இல்லாமல் பேசுகிற எதுக்குமே வேல்யூ இல்லை, அவ்வளோதான். சரி, உங்களுக்கே தெரியும், இவர் இல்லாமல் அவர் ஜெயிக்க முடியாது, அவர் இல்லாமல் இவர் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தென் மாவட்டத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸோட சக்தி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது அப்படின்ற மாதிரி தான். இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் இருக்கலாம், செல்லூர் ராஜு இருக்கலாம், எல்லாருமே வந்து எலெக்ஷன் போது ஓபிஎஸோட அருள் பெற்று எல்லாரும் தான் இருந்தாங்க இல்லையா? நம்ம அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இபிஎஸ் இப்படி ஒரு கணக்கை போடுறாரு? ஏன் வந்து இவர் வேணா வேணான்னு வந்து அனுப்புகிறாரு? ஏன் அவரோட இருந்து அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவரோட சேர்ந்து ஒரு ஏடிஎம்கே ஒன்றமைந்த ஏடிஎம்கேவாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் சார். இந்த ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதுக்கு காரணமே தீய சக்தின்ற திமுக தான் காரணம், புரியுதுங்களா? சரி, புரட்சி தலைவர் தீய சக்தி நீங்க ஓபிஎஸ் சொல்றீங்க, அதுதாங்க அந்த தீய சக்தி ஓபிஎஸ் தான். ஏன்னா அவர் அவரோட சேர்ந்துட்டார்ல, தீ தீயோட சேர்ந்தா தீயா தானே இருக்கும். பொதுக்குழு நடக்கும் பொழுது ஒரு தாய் வீடு, உங்க வீடு நீங்களே அடிச்சு உடைப்பீங்களா சார்? உங்க அடிச்சு எப்படி அடிச்சு நீங்க பாத்தீங்களா இல்லையா? அந்த முக்கியமான பொருளாளர் ரூமை வந்து அடிச்சு உடைச்சு அதை வந்து ஃபைல்ஸ் எடுத்துட்டு போய் சொந்த வீடே, தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய கோயிலாக மதிக்கிற அம்மா வந்து உருவாக்கின அந்த கோயிலை வந்து இடித்து இது பண்ணுறாரு. அதுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்குற மாதிரி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் போலீஸ் வேடிக்கை பார்க்குது. உங்களுக்கு தெரியும், பொதுக்குழு நடக்கும் பொழுது இன்டெலிஜென்ஸ் தெரியும் இந்த மாதிரி வருவார் பண்ண போகிறாருன்னு, அதை தடுத்து நிறுத்தாமல் அவரை உள்ளே விட்டு அடித்து இது பண்ணது வேடிக்கை பார்த்தது இந்த திமுக. இங்கே எனக்கு ஒரு க்வெஸ்சன், இதே மாதிரி தான் வந்து நம்ம சொல்கிறோம், அதிமுகன்றது வந்து ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரக்சருடைய கட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருங்கிணைப்பாளர் வராரு இல்லையா, பொதுக்குழுக்கு வராரு, அவர் மேலே வந்து பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க, அவரை வந்து அவரோட டயரை பஞ்சர் பண்ணுறாங்க. பண்ணதே அவங்க ஆளுங்க தான் சார். அதை எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? திட்டமிட்டு அவங்களே பண்ண வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்குள்ளே போயிட்டு அப்போ இது இந்த இன்சிடெண்ட்டும் வந்து இவங்களே உள்ள வச்சு தான் பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன். அதை எப்படி நீங்கள் வந்து மறுப்பீங்க சார்? நாங்கள் எதுக்கு சார் பண்ணணும்? நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, நாங்கள் எதுக்கு சார் பண்ணணும்? பண்ணிட்டு தானேங்க நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க. இதில் வந்து ஒருபோதும் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ பல குண்டாசை கூட்டிகிட்டு வந்து தேனியிலேருந்து பெரிய குளத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து தலைக்கு 1000-1500 கொடுத்து அதிமுக அலுவலகம் யார் இபிஎஸ் தானே கொடுத்தாரு?
இபிஎஸ் தானே இபிஎஸ் தானே இபிஎஸ் கொடுத்தது வந்து கொடுத்து கொண்டு வந்து நாங்க மேல பழைய போட்டாரு செஞ்சது வந்து திரு நீங்க சிரிக்கிறீங்களே சிரிக்கிறது இல்லங்க நீங்க கேட்டதுக்காக சிரிக்கும் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து திட்டமிட்டு பல ஒரு 500-300 பேரை குண்டாச பஸ்ல கூட்டிட்டு வந்து சரி அவை சண்முக சாலை பக்கத்துல காலையில நிறுத்தி வச்சு நான் வருவேன் பின்னாடியே வாங்கன்னு ஆளை செட் பண்ணி உள்ள போயிட்டு கலைபீரம் பண்ணது வந்து திட்டமிட்ட அவர் ஆசைப்படுத்துறாங்க இது ஒண்ணு ரெண்டாவது இந்த இயக்கம் உருவானது காரணமே தீயசக்தி திமுக எதிர்த்து தான் திரு ஓ ரவீந்திரநாத் அவர்கள் என்ன சொல்றாரு இந்த ஆட்சி சிறப்பா போகுது திரு மு க ஸ்டாலினோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குன்றார் அது உண்மையா இல்லையாங்கிறத மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் இவ்வளோ விலைவாசி உயர்வு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சிறப்பான ஆட்சின்றார் சரி நல்லா ஆட்சி இருக்க பேச விடுங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில புரட்சி தலைவி அம்மா இருந்திருந்தா அவருக்கு அந்த தைரியமோ திராணியோ அவருக்கு இருந்திருக்குமா இப்படி சொல்றதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க ரெட்டையில சின்னத்தை வச்சு நின்றுக்கிட்டு இன்னைக்கு அம்மா இருந்தார்னா ஸ்டாலின் ஆட்சி சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லியிருப்பாரா இல்லையா இது மாதிரி திமுக கிடையாது யாருமே பேச முடியாது திமுகவோட கைகூலியா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுறாங்க என்ன ஆதாரம் இருக்கு எங்க ஆதாரம் ஒரு பொதுப்படையா வெளியிட்டாரு அது பேச்சு தானங்க ஒரு 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 முதலமைச்சர் அம்மா முதலமைச்சரை போய் பார்க்கும் போது அம்மா இருக்கும் பொழுது ஒரு தன்னோட தொகுதிக்காக போறாரு மக்களுக்காக போறாரு அம்மா இருக்கும் பொழுது எந்த வித திமுகவோட தொடர்புகள் இருந்தாலும் நிரந்தரமாக நீக்க அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல இல்லையா ஒரு ஒரு அரசியல் நாகரிகம்ன்றது ஒண்ணு இருக்கு அரசியல் நாகரிகம்னு நீங்க உங்க தொகுதிக்குரிய நல்லதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பரவாயில்ல கொடுத்துட்டு சிறப்பான ஆட்சி செய்யறாரு அப்படின்னா என்னங்க அர்த்தம் உண்மையாதான் இது சிறப்பா போயிட்டு இருக்கா சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நியாயமாக தான் போயிட்டு இருக்கு திமுக ஆட்சி இல்லையா நீங்க அப்படி பார்க்கலையா சுத்தமா கிடையாதுங்க சரி சுத்தமா திராவிட மாடல் இஸ் எ ஃபெயிலியர் மாடல் ஓகே திராவிட மாடல் இஸ் எ ஜீரோ மாடல் எப்படி சொல்றீங்க மக்களுக்கு அகைன்ஸ்டான மாடல் யாருங்க நிம்மதியா இருக்காங்க யார் நிம்மதியா இல்லை பால் விலை ஏற்றம் மின்சார விலை உயர் ஏற்றம் சொத்து வரி 10-15% ஏற்றம் சொல்லுங்க எதுல ஏற்றம் இல்லை சொல்லுங்க சரி இல்லைங்க டாஸ்மாக் இருங்க நீங்க கேட்டீங்க டாஸ்மாக் வந்து 12 மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் பல இடங்களில் 10-11 மணிக்கு காலையிலேயே ஓப்பனாகவே திறந்து செயல்பட்டு இருக்காங்க பல தமிழ்நாடு ஃபுல்லாக டாஸ்மாக் 24 மணி நேரம் ஆம்புலன்ஸ் மாதிரி 24/7 டாஸ்மாக் செயல்பட்டு இருக்கு இதுதான் தமிழ்நாடா இதுதான் தமிழ்நாடு திராவிட மாடலா சொல்லுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இபிஎஸ் ஒரு சைடில் இருக்கிறாரு ஓபிஎஸ் ஒரு சைடில் இருக்கிறாரு இல்லைங்களா இதனால பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு அண்ணாமலை வந்து எந்த தோரணையில் பேசுறாரு அப்படின்னா நாங்கள் தனியாகவே நின்றுடுறோம் 2024 அப்படின்னு வந்து நிற்கிறாரு இது வந்து அதிமுகவுக்கே வந்து கட்சியின் அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி அவர் வந்து பேசுறது வந்து எப்படி பார்க்க வேண்டியதா முதல்ல அப்படி சொல்லி திரு அண்ணாமலை அதை செயல்பட்டால் ஒரு அதிமுக தொண்டனாக அவர் கோடி கும்பிடு எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்கிறேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை சுமந்துட்டு இருக்கிறதுனால 12%-14% இருக்கிற சிறுபான்மை ஓட்டை பாரதிய ஜனதா கட்சினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்துகிட்டு இருக்கு சரி அதவங்களாம் திருப்பி வந்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா ஏன் வரமாட்டாங்க எப்படி வருவாங்க ஏற்கனவே அவங்க டிஎம்கே சைடு போயாச்சு உங்களை மேலாம் நம்பிக்கைலாம் இல்லைங்க நீங்க இன்னைக்கு சேர்த்துப்பீங்க நாளைக்கு வந்து வேணாம்னு சொல்லுவீங்க திமுக அவங்க என்ன வாடா போடான்னு சொல்றதுக்கு அவங்க என்ன ஒரு இது திமுக பக்கம் போக மாட்டாங்கன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்னன்னா 10 வருடம் மேலே சிறையில் இருக்கிற அனைத்து முஸ்லீம் அவர்களை முஸ்லீம் கைதிகளையும் விட்டுடுறேன்னார் ஆட்சி வந்து 1.5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஒருத்தங்களை உள்ள இந்த ஒரு விஷயமே சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பில் இருக்காங்க ஸோ அதனால மாடரேட் முஸ்லீம்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க சரி சார் ஒரு 1000 பேர் இருக்காங்க அவங்க 1000 பேருக்கு வேணா அந்த ஓட்டு வேணா லாஸ் ஆகுமே தவிர நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் முஸ்லீம்ஸ் வந்து ஓகே ஏடிஎம்கே வந்துடுவாங்க நீங்கள் எந்த நம்பிக்கையில் வர முடியும் ஏன்னா நீங்கள் நாளைக்கு பிஜேபியோட ஜாயின் பண்ண மாட்டீங்கன்றது என்னங்க என்ன உத்தரவாதம் இருக்குது அவர் தானே சொன்னார் அண்ணாமலை அவர்கள் தானே சொன்னார் நாங்கள் தனியாக தான் நிற்போம்னு சொன்னாங்களே தவிர பிஜேபியோட அப்புறமா அலையன்ஸ் கூட வச்சுப்பாங்க நாங்கள் ஏதாங்க வைக்கிறோம் நீங்கள் தான் வச்சுட்டு தானே இருக்கீங்க இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பிகஸ்ட் பார்ட்டி புரியுதுங்களா பிஜேபி கிடையாது அவர் தன்னுடைய கட்சிக்காரங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக 25 இல்லை
ஐம்பது கூட சொல்லிக்கிட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சரி, இங்கே அண்ணா திமுக தலைமையில் தான் கூட்டணி, புரியுதுங்களா? அவரோட ஸ்ட்ரென்த்தை நீங்கள் கேட்டீங்க, இது வந்து அவர் வளர்ந்துட்டு வராரு அப்படின்னு. வளர்ந்துட்டு வராரா, அவர் வந்து கீழே போகிறாராங்கிறது ஒரு தேர்தலில் அவங்க தனியாக நிற்கிற திராணி இருந்து அவங்க நின்று அவங்கள ப்ரூவ் பண்ண பிறகு தான் இதுக்கு உண்மையான பதில் கிடைக்கும். சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சிறு தகராறு, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இதுக்கு சிறு தகராறு மாதிரி இல்லையே, எல்லாம் வெட்டு குத்து. எங்களை பொறுத்த வரைக்கும் இது சிறு தகராறு தாங்க. ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லை, ஒரு சிறு தகராறு. தகராறு முடிஞ்ச உடனே டிடிவி தினகரன் தான் பிச்சுட்டு போகிறாரு. அவரெல்லாம் என்னைக்கோ போயிட்டாருங்க, அவரெல்லாம் அமமுகலாம் என்னைக்கோ போயிடுச்சு. சசிகலாவுக்கு வேலை இல்லை, இன்னைக்கு ஓபிஎஸ் அடுத்தது. இது எல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் அப்புறம் இபிஎஸ்ம் போயிடுவாரு, ஏடிஎம்கே கூடாரமே போயிடும், அப்படித்தானே? அவரு எங்கேயும் போக மாட்டாரு. நிரந்தர போச்சலர் ஆன பிறகு அதுக்கப்புறம் அதிமுகவோட ஏறுமுகத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க. பாஜக எங்களோட இருந்து அதிமுக தலைமை கொடுக்கற எம்பி சீட்டுகளை வாங்கிக்கிட்டு இருந்தால் இன்னைக்கு திமுக அரசோட அராஜகத்தை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தினோம்னா 40-40 அதிமுக தலைமையில் அமையும். இல்லை நாங்கள் தனியாக தான் நிற்போம் அப்படின்னா, இப்போவும் சொல்கிறேன், கோடான கோடி நன்றிகள். உங்களுக்கே நல்லா தெரியும் பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே தான் வந்து ப்ராப்பர் அலையன்ஸு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சாலுமே இந்த இந்துத்துவ ஓட்டு அப்படின்றது வந்து முக்கியமான ஓட்டு. அது ஏடிஎம்கே பேங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுபான்மையினர் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிட்டாலுமே சிறுபான்மையினர் போயிட்டாங்க. இப்போ இந்துத்துவான்ற ஓட்டும் வந்து பிஜேபி பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வந்து சார் தமிழ்நாட்டில் என்றைக்குமா இந்துத்துவான்ற பாலிசியே கிடையாது சார். இது திராவிட மண், இது அண்ணாக உருவாக்கின இயக்கம், புரியுதுங்களா? இது அண்ணாவின் பேரில் நடந்த இயக்கம. அதுலேருந்து பிரிஞ்சு புரட்சி தலைவர் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இதை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறார். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்துத்துவா முஸ்லீம் கிறிஸ்டியன்லாம் அதிமுக பிரித்து என்றைக்குமே பார்த்தது கிடையாது. சரி, புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கி திமுக பண்ண சில போலித்தனமான சில காரணங்களால் சிறுபான்மை ஓட்டை இழந்தோம். பிஜேபி போகுமானால் 12% 7-8% அதிமுக திருப்பி கெயின் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட காலங்கள் ஆகும். ஆனால் நிச்சயமாக தேர்தலுக்கு முன் அது நிச்சயமாக நடக்கும். சரி, ஓகே, இது லாஸ்ட் ஃபைனல் க்வெஸ்சனாக வச்சுப்போம். நாம் தமிழர் அவங்களும் வந்து ஏடிஎம்கேவோட ஓட்டை வந்து அப்படியே வந்து பிச்சுட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அப்படியே வந்து ஒரு ஒரு பானை சோறு இருக்குது அப்படின்னா அப்படியே அள்ளிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? 10% மேலே இன்னைக்கு வந்து வந்துடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு சார். எல்லாமே வந்து இது வந்து பாருங்க, டிஎம்கேன்ற ஓட்டு அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, அவங்களுக்குன்னு மந்திரிகள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரு பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மிகப்பெரிய கட்சி ஏடிஎம்கே. ஏடிஎம்கே தான் பிரிஞ்சு சின்னபண்ணம் ஆகிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, அதுலேருந்து போகிறது தான் வந்து பிஜேபி தனியாக நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் எப்போயுமே நான் தனியாக தான் நிற்பேன்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்களுக்கு வந்து இன்றைக்கி டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கு ஏடிஎம்கே இல்லை, பிஜேபி இருக்குது. நாம் தமிழர் இன்னும் இன்ஃபேக்ட் நல்லாவே எதிர்க்கிறாங்கப்பா. அவங்ககிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பிஜேபிக்கும் ஏடிஎம்கே நோக்கி போயிட்டுருக்காங்க. இது என்ன பதில் இது? நாம் தமிழர் வந்து வளர்ச்சி வந்து ஏடிஎம்கேவை வந்து கலைவரம் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்கு. அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து நீங்கள் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றீங்க, திருப்பி இதே பதில் தான். அவங்க நடந்து போன கடந்து முடிந்த கடைசியாக முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அவங்க போட்டி போட்டது வந்து விஜய் மக்கள் இயக்கத்தோட, புரியுதுங்களா? எப்போவுமே ரிசல்ட்டு வந்து ஒரு ஒரு கூட்டத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. எப்போவுமே லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு எலெக்ஷனை வச்சு தான் நம்ம ரிசல்ட் சொல்ல முடியும். நீங்கள் வளர்ந்துட்டுருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்களும் வளர்ந்துட்டுருக்காங்க, பிஜேபி வளர்ந்துட்டுருக்குன்னு ஒரு மாய தோற்றம் தாங்க. எல்லாத்துக்குமே அடிப்படை ஒரு ரிசல்ட்டு தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? எல்லாம் சூப்பராக. அப்போ வந்து நாம் தமிழர் சீமான் வந்து விஜயோட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இன்னும் ஏடிஎம்கேவோட சண்டை போடலன்னு நீங்கள்? நிச்சயமாக கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து இன்னைக்கு பாருங்க, 1.1லேருந்து 3.5லேருந்து 6.8 வந்துட்டாங்க. உள்ளாட்சி தேர்தலில் அந்த ரிசல்ட், உள்ளாட்சி தேர்தல்ன்றது வந்து அது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் எலெக்ஷன் தானே? அதுதானே நம்ம அப்போ கணக்கில் எடுத்துக்க முடியும். சரி, ஓகே, உள்ளாட்சி தேர்தலில் வந்து அதிமுகவும் ஜெயிச்சது, திமுகவும் ஜெயிச்சது, நாம் தமிழர் காலம் போயிடுச்சுங்களே. ஒரு அது ஒரு தனிப்பட்ட மனிதனின் இயக்கங்க, சீமான் அவர்களின் தனிப்பட்ட ஒரு மனிதரின் இயக்கம் தான் நாம் தமிழர், புரியுதுங்களா? அதனால் நான் அவரை வந்து குறைச்சி மதிப்பில்லை. அதே நேரத்தில் அதோடைய செயல்பாடுகளை ஒரு தேர்தலில் தான் நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியும். இப்போதைக்கு அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில்
அதிமுகவின் 1.5 கோடி தொண்டர்களும் 1.5 கோடி தொண்டர்கள் இப்ப இருக்காங்கன்ற மாதிரி நீங்க நம்புறீங்களா? இது வந்து அம்மா இருந்தபோது இருந்த 1.5 கோடி தொண்டர்கள்லாம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 6 கோடி கூட இருக்காதுன்ற மாதிரி பேச்சுக்கள். மேபி ஜாஸ்தியா இருக்கலாம், 1 கோடி 60 70 ஆயிருக்கலாம், அவ்வளவுதான். நிச்சயமா குறைவுக்கு மாற்றமே இல்லை. என்ன சார் இது? அதுதான் சார், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க, நீ இப்ப வரப்போற இடைத்தேர்தல பாருங்க. இப்ப இன்னும் ஒரு 6 மாதத்துல இடைத்தேர்தல் வரப்பொழுது நடந்திருக்கூடாத சம்பவம் நேற்றுக்கு ஒன்று நடந்திருக்கு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் அவரோட பையன் இறந்துருக்காரு. இப்போ ஒரு இடைத்தேர்தல் அங்கே நடந்தாகணும், என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பாருங்கள். நாம் தமிழர் நிச்சயமாக போட்டி போடும். பிஜேபி எங்களோட வராங்களா இல்லையான்னு தெரியல, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ அப்போதைக்கே வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம்கே வந்து இன்னும் அதே ஒரு வெற்றி சந்தேகமே வேணும், அது வந்து இபிஎஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் வந்து நான் வந்து கட்சியும் கொடியும் தரமாட்டேன் சின்னமும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி அது சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. இடைக்கால பொதுச் செயலாளர், நாளைக்கு நிரந்தர பொதுச் செயலாளர், அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி எங்களோட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோல சந்திக்கிறது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்க நேரம் ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.